கனடாவின் நியூ ஃப்ரான்ஸ்விக் மாகாணத்தில் முதல் பெண் முதல்வர் என்ற வரலாற்று சாதனையை லிபரல் கட்சியின் ஜூசன் கோல்டூ படைக்க உள்ளார். நியூ ப்ரவுன்விக் மாகாணத்தில் இதுவரையில் பெண் ஒருவர் முதல்வர் பதவிக்கு அமர்த்தப்படவில்லை. அண்மையில் நடைபெற்ற மாகாண தேர்தலில் ஜூசன் கோல்ட் தலைமையிலான லிபரல் கட்சி அதிக ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. இதன்படி மாகாணத்தின் வரலாற்றில் முதல் பெண் முதல்வராக சூசன் பதவியேற்க உள்ளார். வீடமைப்பு, கல்வி, சுகாதாரம், ஏனைய சேவைகள் என்பனவற்றை மக்களுக்கு திருப்திகரமான வகையில் வழங்குவதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்பட உள்ளதாக சூசன் தெரிவித்துள்ளாா்.